Hello friends, welcome to our You and We Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல எம்மியான நான்வெஜ் ரெசிபி சிக்கன் கீ ரோஸ்ட் தாங்க செய்ய போறோம். அதுவும் நம்ம வீட்ல வறுத்து அரைச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதோட ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் சிக்கன் கீ ரோஸ்ட் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கலருக்காக 1 டேபிள்ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க, கடைசியாக 1/2 லெமனோட ஜூஸையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாங்க. இது பார்த்திங்கன்னா 2-3 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா ஊறுனுச்சுன்னா தான் மசாலா வந்து நல்லா சிக்கனோட ஊறி நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு தேவைக்கேற்றாப்பில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. சிக்கன் வந்து எந்த அளவுக்கு நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட ஊறி இருக்கோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 3 ஹவர்ஸ் ஊற வச்சுருந்தேன். நீங்கள் இன்னும் 2-3 ஹவர்ஸ் கூட சேர்த்து ஊற வச்சுக்கலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிக்கனோட மசாலா ஊற ஊற தான் டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே மூடி போட்டு 1-15 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க நெய்யெல்லாம் வந்து நல்லா அழகாக அதோட திரண்டு வரும். பாருங்கள், இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு 1-5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விட்டுலாங்க. நம்ம வீட்டில் வறுத்து அரைச்ச மசாலாவை இதைமாரி சேர்த்து சேர்க்கும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ கடைசியாக 1/2 டீஸ்பூன் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்தமாரி வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சேர்க்கும்போது நம்ம அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இந்தமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்தமாரி சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட செம்மையாக நல்ல எம்மியான சிக்கன் கீ ரோஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டில் நம்மளே வந்து வறுத்து அரைச்சி மசாலா சேர்க்கும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதுமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்டா சமைப்போம், வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவோம். டாடா.